எவ்வாறு தீர்க்கலாம் என்பதைப் பற்றியும் மூலிகைகள் நம் வாழ்க்கைக்கு எவ்வாறு உதவுகின்றது என்பதை பற்றியும் நம்ம இடையே பேச வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள் நம்மிடையிவா நிகழ்ச்சினால் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாய்ந்திடம் அன்பான கலைஞர் தொலைக்காட்சியர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் மாகாளி கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடிவகை தாவரம் இந்த மாகாணி கிழங்கு தாவரத்துடைய ரொம்ப அழகான ஒரு அமைப்பு எப்படி இருக்குன்னா அந்த பழங்கள் பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும் மூன்று மூன்று பழங்களாக கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய ஒரு பெரும் கொடி வகை தாவரம்னு சொல்லுவோம் ஏன்னா இதோட வேறு ஒரு மூளையில் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் கூட இது தொடர்ந்து படர்ந்து வளரக்கூடிய ஒரு தாவரம் பொதுவாக பார்த்திங்கன்னா திண்டிவனம் விழுப்புரம் அதே போல் வந்து பாண்டிச்சேரி காரைக்கால் இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா ஒரு கலை செடியாக இந்த மாகாளி கிழங்கை நம்ம அதிகமாக பார்க்க முடிகிறது மாகாளி கிழங்கை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை குறைப்பதில் இதற்கு நிகரான மருந்துகளே கிடையாது ஆனால் இன்றைக்கு இந்த கிழங்கு எந்த ஒரு ரிசர்ச்சில் ரொம்ப பெயர் பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட குழந்தைகளுடைய ரத்தத்தை நம்ம பரிசோதனை செய்து பார்க்கும்போது அவர்களுக்கு இயற்கையாகவே ரத்தத்தில் பாதரசத்துடைய அளவோ அல்லது தாமிரம் சொல்லக்கூடிய காப்பருடைய அளவோ மிக அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது குறிப்பாக அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட குழந்தைகளை ஸ்கேன் செய்து பார்க்கும்போது சில நேரங்களில் அவர்களுடைய ஈரல் மற்றும் மூளையில் கூட தாமிரத்துடைய செடிமெண்ட்ஸு ஒரு கால்சிஃபிகேஷன் சொல்லுவோம் நிறைய திக்காக அந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மாடர்ன் மெடிசனில் டீடாக்சிஃபை இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த தேவையற்ற அந்த உலோகத்தை வெளியில் அனுப்புறதுக்கு வழிகள் இல்லை அப்படி இருக்கும்போது தான் நம்மளுடைய இந்திய மருத்துவ முறையிலிருந்து ஒரு எக்ஸ்பர்ட் என்ன பண்ணார்னா ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த மாகாளி கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணங்களை கொடுக்கும்போது நல்ல முன்னேற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கையிலாம் பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க அதன் தான் அந்த அமெரிக்கன் யூனிவர்சிட்டி என்ன பண்ணாங்கன்னா அவளோட சேர்ந்து ஒரு ரிசர்ச் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணாங்க அந்த ரிசர்ச் ப்ரோக்ராம் கண்டெக்ட் பண்ணும்போது அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு ஐநூறு குழந்தைகள் ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த மாகாளி கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை கொடுக்கும்போது அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய தாமிரம் மற்றும் பாதரசத்துடைய அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டதை கண்டுபிடிச்சாங்க அந்த அளவுகள் ரொம்ப மீனியலாக இருந்தாலும் கூட அந்த குழந்தைகளுடைய முன்னேற்றம் ரொம்ப அழகா இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆச்சு அவங்களுடைய சோஷியல் பிஹேவியர் இம்ப்ரூவ் ஆச்சு அவர்கள் வந்து புதிதாக ஒரு இடத்திற்கு செல்லும் போதோ அல்லது புதிதாக ஒரு நபரை சந்திக்கும் அந்த குழந்தைகள் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸுடைய அளவு அதிகமாச்சு குறிப்பாக ஹைப்பர் ஆக்டிவிட்டி கிட்ஸ் ஒரு இடத்தில் உட்காராமல் அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்க அந்த குழந்தைகள் வரும்போது அவர்கள் ஒரு இடத்தில் உட்கார ஆரம்பித்தார்கள் வார்த்தைகள் இரண்டு வார்த்தை மூன்று வார்த்தை மட்டும் பேசக்கூடிய குழந்தைகள்லாம் சென்டென்ஸ் பேச ஆரம்பிச்சாங்க அதை விட முக்கியமாக ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோன்னா அந்த அவங்க அந்த சொல்கிற விஷயத்தை புரிஞ்சிட்டு பதில் பேசக்கூடிய திறன் அதிகரித்ததை பார்த்தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆட்டிசம் குழந்தைகள் முகத்தை பார்த்து பேச ஆரம்பித்தார்கள் ஏன்னா நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூப்பிட்டா கூட அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க அல்லது நீங்கள் அவங்கள உட்கார வச்சு நேருக்கு நேர் உட்கார வச்சு ஒரு கேள்வி கேட்டால் கூட உங்கள் முகத்தை பார்த்து அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி விஷயங்களில் நல்ல மாற்றம் ஏற்பட்டுவதை படிப்படியாக பார்க்க முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சி முடிவு சொன்னாங்க இன்னும் அந்த ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாகாணி கிழங்கு ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட ஹைப்பர் ஆக்டிவிட்டி சம்பந்தப்பட்ட செரிப்ரல் பால்சி சம்பந்தப்பட்ட மூன்று வகையான பிரெயின் அண்ட் டெவலப்மெண்டல் டிசார்டருக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது அதனால தான் பாரம்பரிய மருத்துவத்தில் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாகாணி கிழங்கு கிடைக்கும்போது அது வருஷம் முழுவதும் நீங்கள் வந்து ஒரு துணியில் கட்டி தொங்க போட்டிங்கன்னா பச்சையாகவே இருக்கும் வாடவே வாடாது அதை வந்து கீழே வச்சோன்னா உடனே அது அழுக ஆரம்பிச்சிடும் ஆனால் தொங்கிட்டு இருந்ததுன்னா அது வாடாது அந்த மாகாளி கிழங்கை எடுத்து நல்லா நறுக்கிட்டு அதிலேருந்து கிடைக்கக்கூடிய சாறு ஒரு பத்து மில்லி அளவுக்கு சாறு ஒரு ஐந்து மில்லி அளவுக்கு தேன் இதை வந்து அந்த பேச்சு வராத குழந்தைகள் அதிகமாக அடம் பிடிக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப கோபம் ஏற்படக்கூடிய குழந்தைகள் அதேபோல் புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இன்றளவும் பார்த்திங்கன்னா பாரம்பரிய மருத்துவத்தில் இருந்து வருகின்ற ஒரு வழக்கம் அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது மிக வேகமாக உடலில் சென்று சிறிது சிறிதாக உடலில் இருக்கக்கூடிய அந்த நச்சு பொருட்களை நீக்க உதவுகிறது அப்போ உடலுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லா ஏற்படுறத நம்ம பார்க்க முடியும் இது பாரம்பரிய மருத்துவத்தில் தொன்று தொட்டு கொடுக்குன்ற ஒரு முக்கியமான சொல்லலாம் இன்றைக்கு ஆண்களுக்கு கூட அடல்ஸுக்கு கூட பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆணோ பெண்ணோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பிடிவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பிடிவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கோபம் அதே போல் மன அமைதியின்மை இரவு நேரங்களில் தூங்க முடியாமல் கஷ்டப்படுறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்குறோம் ஒரு யங் ஏஜ் இருக்கும்போது ஒரு தேர்ட்டி ஃபைவ்க்கு முன்னாடி வரையில் யாரும் இதுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் கவனம் செலுத்துவது கிடையாது ஆனால் நாள் ஆக ஆக பார்த்திங்கன்னா இது உடலில் மிக கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது இன்றைக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயோ இதய நோயோ ஏன் புற்றுநோயோ கூட இளம் வயதில் ஏற்படுவதற்கு இந்த தூக்கமின்மை ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வேகமாக குணப்படுத்துவதற்கு இந்த மாகாளி கிழங்கு ஒரு சிறந்த மருந்து இன்றைக்கு ஆண் பெண் இருவருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை சொசைட்டி எஜுகேட்டட் சொசைட்டியில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கம் வரலன்னா போய் ஒரு டாக்டரை பார்க்க வேண்டியது உடனே என்ன பண்ணாங்கன்னா தூக்க மாத்திரை போட ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் அந்த தூக்க மாத்திரை உடலில் மிக கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத யாரும் இன்றைக்கி பார்க்கறது இல்லை ஸோ அந்தளவுக்கு ஏற்படுகின்ற அந்த பக்க விளைவுகள் இல்லாமல் அதே நேரம் நன்றாகவும் தூங்குவதற்கு பார்த்திங்கன்னா அந்த மாகாளி கிழங்கு நல்ல ஒரு மருந்தாக இருக்கிறது அந்த கிழங்கை உலர வைத்து எடுக்கக்கூடிய ஒரு சூரணம் அதை வந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு அல்லது இரவு ஒரு வேளை உணவுக்கு பின்பு தூங்குவதற்கு ஒரு இரண்டு மணி நேரம் முன்பு வெந்நீரில் ஒரு தேக்கரண்டி கலந்து சாப்பிடணும் ஒரு மூன்று மாத காலம் அதை சாப்பிடும்போது மிக வேகமாக பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய தூக்கம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் நல்ல பலமாக்கப்பட்டு நல்ல தூக்கம் ஏற்படுவதை பார்க்கலாம் ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் நம்ம தூங்கினா கூட நல்ல சவுண்ட் ஸ்லீப் படுத்தோம் நல்ல தூங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப நல்ல வகையில் தூக்கம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட பதட்டம் சம்பந்தப்பட்ட பயம் சம்பந்தப்பட்ட மற்றும் டிப்ரெஷன் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய மன உளைச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் டைரக்டாக அதுக்கு சைக்காட்ரிக் மருந்துகளை எடுத்துக்கொள்வதை விட இயற்கை மூலிகையிலிருந்து கிடைக்கக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது குணமும் வேகமாக இருக்கிறத பார்க்க முடியும் டிபெண்டன்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இல்லாமல் பார்க்க முடியும் கிழங்கு இருக்கின்ற இன்னொரு முக்கியமான குணம் பார்த்திங்கன்னா அதை சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய வாய்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதை பார்க்கலாம் ஏன்னா மன அழுத்தம் இருப்பவர்களுக்கு டிப்ரெஷன் இருப்பவங்களுக்கு மனம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருப்பவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக அந்த வாயு தொந்தரவு இருக்கும் ஸோ அந்த மாகாணி கிழங்கு சாப்பிடும்போது அந்த வாய்வு தொந்தரவும் குறைவதை பார்க்கலாம் தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் குறைவதை பார்க்கலாம் எனவே நேர்களே இந்த மாகாணி கிழங்கை பொறுத்தவரையிலும் ஆட்டிசம் சம்மந்தப்பட்ட டெவலப்மெண்டல் டிஸார்டர் சம்மந்தப்பட்ட குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் பெரியவர்களுக்கு ஏற்படுகின்ற மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் குறிப்பாக தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அருமருந்து தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்துட முடியும் சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு முழுமையாக வழங்கலாம் என்பதை பற்றி நம்முடைய பேச வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் நம் விட அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு இனிய காலைப்பொழுதில் தேதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாட்டினுடைய குடிமக்கள் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் நுகர்வோராகவும் இருக்கிறார்கள் நுகர்வோர் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் ஒரு பொருளையோ ஒரு சேவையையோ விலைக்கு வாங்கக்கூடிய எவருமே நுகர்வோர்கள்தான் அப்படி பார்க்கிறபோது இந்த நாட்டில் ஒரு குழந்தை பிறப்பதிலிருந்து ஒரு மனிதன் இறக்கிற வரை வாழ்க்கையின் ஒவ்வொரு இடத்திலும் அவன் ஒரு நுகர்வோராகத்தான் இருக்கிறான் அப் என்று சொல்லுகிற போது குடிமக்கள் என்றாலே அவர்கள் நுகர்வோர்கள் என்றும் அது பொருள்படும் அப்படி பார்க்கிறபோது ஜனநாயக உரிமைகள் என்பது எப்படி பிறக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அடிப்படையானதோ அதற்கு இணையானது நுகர்வோர்களுடைய உரிமை என்பது இந்த நுகர்வோர்களுடைய உரிமை என்பது என்ன நீங்கள் செலுத்துகிற விலைக்கு நியாயமான ஒரு பொருளையோ சேவையையோ நீங்கள் பெறுகிறீர்களா அல்லது நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்களா என்பதுதான் நுகர்வோர் உரிமைகளை வரையறுக்கக்கூடிய முக்கியமான ஒரு அம்சம் அப்படி பார்க்கிறபோது நுகர்வோர்கள் தாங்கள் வாங்குகிற ஒரு சேவை அல்லது பொருளினுடைய தரம் அது நியாயமான விலைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறதா அது உண்மையிலேயே எதிர்மறை விளைவுகளை அல்லது மறைமுகமான தவறான விளைவுகளை ஏற்படுத்த ஏற்படுத்ததாக இருக்கிறதா என்றெல்லாம் பல கேள்விகளை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கிறது மேலை நாடுகளை பொறுத்தவரைக்கும் இந்த நுகர்வோர் இயக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய சிவில் சமூக இயக்கமாக இருக்கிறது அங்கு வாங்கு ஒரு ஒரு பொருள் அந்த பொருளில் ஏதாவது ஒரு கோளாறு இருந்தால் உடனடியாக ஒட்டுமொத்தமாக அந்த பொருளே சந்தையிலிருந்து திரும்ப பெறக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் அப்படித்தான் சமீபத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு கார் நிறுவனம் அந்த கார் நிறுவனத்தினுடைய ஒரு ஒரு வகை தயாரிப்பு காரில் ஒரு சிறிய பிரச்சனை இருந்தது என்பதற்காக உலகம் முழுக்க இருந்த அந்த கார்களை சந்தையிலிருந்து திரும்ப பெற்றார்கள் அதை வாங்கியவர்களுக்கு பணத்தை திரும்ப கொடுத்தார்கள் இது ஒரு விஷயம் போல் ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் ஒரு செல்போன் அந்த செல்போனில் எங்கோ ஒரு சிறு விபத்து ஏற்பட்டது அது சூடாகிறது என்பது போன்ற புகார்கள் வந்தவுடன் உலகம் முழுக்க அவர்கள் சந்தைப்படுத்திய லட்சக்கணக்கான செல்ஃபோன்களை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள் இதற்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் நிச்சயமாக அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய நுகர்வோர் விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வு தான் ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் ஒரு பொருளின் மீது அது அது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக அந்த நிறுவனத்தினுடைய பங்குகள் சந்தையில் வெகு வேகமாக வீழ்ச்சியடைவதை நாம் பார்க்கலாம் அந்த அளவிற்கு நுகர்வோர்களுடைய அபிப்பிராயங்கள் என்பது தாங்கள் ஏமாற்றப்படுகிறோம் அல்லது தரமற்ற ஒரு பொருளை கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது உடனடியாக ஒரு பெரும் விளைவை அந்த நிறுவனத்தின் மீது ஏற்படுத்துகிறது ஆனால் இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு நுகர்வோர் அமைப்பு இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் அப்படிப்பட்ட நுகர்வோர் அமைப்புகள் எவ்வளவு தூரம் பலவீனமாக இருக்கின்றன செயலற்றவையாக இருக்கின்றன என்பதை பற்றி சமீபத்தில் ஒரு ஓய்வு உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்தியாவினுடைய நுகர்வோர் அமைப்புகள் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் எப்படி செயல்படுகின்றன என்பதை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையிலான ஒரு குழு ஒரு பதினைந்து பக்க அறிக்கையை அளித்தது அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் மிகவும் அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருந்தன ஏனென்றால் இந்தியாவில் அரசால் உருவாக்கப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகளில் நிறைய பேர் அந்த அதற்கு எந்த விதத்திலும் தகுதியற்றவர்கள் இருக்கிறார்கள் முக்கியமாக அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளினுடைய உறவினர்கள் அல்லது அதிகாரிகள் இப்படி எந்த விதத்திலும் இந்த நுகர்வோர் அமைப்புகளுடைய கடமைகளை நிறைவேற்ற இயலாதவர்கள்தான் அந்த அமைப்புகளுடைய பொறுப்புகளில் இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல அவர்கள் வேலை செய்யக்கூடிய நேரங்களும் மிக குறைவாக இருக்கிறது உதாரணமாக அந்த அமைப்புகளுடைய அலுவலகங்கள் மதியம் ஒரு பதினொன்றரை பன்னிரெண்டு மணிக்கு திறக்கப்பட்டு ஒரு மதியம் ஒரு மணி ஒன்றரை மணிக்கெல்லாம் மூடப்பட்டு விடுகிறது என்றெல்லாம் அந்த அறிக்கை சுட்டி காட்டுகிறது அப்படி இருக்கிற போது இன்னொரு புறம் நீங்கள் இந்தியா எப்படி ஒரு மிகப்பெரிய சந்தையாக விரிவடைந்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம் இந்த நாம் நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு கடந்த பத்து பதினைந்து வருடங்களில் ஏராளமான சேவைகளும் புதிய பொருள்களும் சந்தைக்கு வந்திருக்கின்றன முன்பெல்லாம் நாம் நம்முடைய தேவைகளும் சேவைகளும் மிக குறைவாக இருந்தன ஆனால் இப்பொழுது நீங்கள் பாருங்கள் முன்னால் நம்முடைய உணவு சார்ந்த தேவைகளுக்கு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய மளிகை கடையில் நாம் பொருள்களை வாங்குவோம் அல்லது ஒரு சிறிய கடையில் நாம் பொருள்களை வாங்குவோம் ஆனால் இப்பொழுது பாருங்கள் உலகளாவிய அளவிலான பொருள்கள் மிகப்பெரிய சர்வதேச அளவில் உற்பத்தி செய்யப்படுகிற பொருள்கள் எல்லாம் இன்றைக்கு மூளைக்கு மூளை கிடைக்கின்றன அது ஒரு பிஸ்கட்டாக இருக்கலாம் சாக்லேட்டாக இருக்கலாம் நாம் பயன்படுத்துகிற அழகு சாதன பொருள்களாக இருக்கலாம் என்னென்னவோ பொருள்கள் நாம் பயன்படுத்துகிற மருந்துகள் உணவுப் பொருட்கள் இப்படியெல்லாம் ஏராளமான விஷயங்கள் ச மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்களால் உருவாக்கப்படக்கூடிய பொருள்கள் அவையெல்லாம் இன்றைக்கு சந்தையில் குவிந்து வருகின்றன அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவற்றை வாங்கி பயன்படுத்துகிற நாம் அதன் காரணமாக ஏதேனும் எதிர்மறை விளைவுகளை அனுபவித்தால் முறையிடுவதற்கு என்ன இங்கு வழிமுறை இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் பல சமயங்களில் நுகர்வோர் அமைப்புகளுக்கு கொண்டு வரப்படுகிற பல புகார்கள் உரிய முறையில் விசாரிக்கப்படுவதும் இல்லை அவற்றை பற்றி உரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதில்லை இங்கு நுகர்வோர் அமைப்பு என்பதே ஒரு சிவில் சமூக அமைப்பாக வளர்ச்சியடைவதற்கு பதில் அது ஏதோ ஒரு தொண்டு நிறுவன அமைப்பு போல இன்றைக்கு மாறிவிட்டதையும் கூட நாம் பார்க்கிறோம் இது மிக தவறான ஒன்று இதில் முதன்மையான பொறுப்பு அரசாங்கத்திற்கு தான் இருக்கிறது ஏனென்றால் இவ்வளவு தூரம் நீங்கள் இவ்வளவு பெரிய ஒரு சந்தையாக இந்தியாவை உருவாக்கிய பிறகு அந்த பொருட்களை வாங்கி நுகரக்கூடிய மக்களினுடைய அடிப்படை உரிமைகளை நாம் பாதுகாக்கிறோமா இப்பொழுது பாருங்கள் எத்தனையோ விதமான செய்திகள் வருகின்றன போலி மருந்துகளை பயன்படுத்தியதன் மூலமாக மக்கள் பெரிய பாதிப்புகளை அல்லது காலாவதியான மருந்துகளை பயன்படுத்தியதன் மூலமாக மக்கள் பாதிப்புகளை அடைந்தார்கள் என்று செய்திகள் வருகின்றன அதே போல் உணவின் மூலமாக ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை பற்றி செய்திகள் வருகின்றன ஆனால் இது எல்லாமே தெரிந்தே தான் நடக்கிறது இதற்காக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரிகள் கண்ணை மூடிக்கொண்டு ஆங்காங்கு லஞ்சம் பெற்றுக்கொண்டு கண்டும் காணாமல் இதை விட்டுவிடுகிறார்கள் இதையும் மீறி நுகர்வோர் அமைப்புகளுக்கு இவை கொண்டு செல்லப்பட்டால் அவை வழக்குகளாக மாற்றப்பட்டு அதாவது சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதோ பெரிய அளவிற்கு அபராதம் விதிக்கப்படுவதோ இந்தியாவில் நடைபெறுவது கிடையாது இந்த சூழ்நிலையில் தான் நுகர்வோர் அமைப்பு சார்ந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் அனைத்துமே மிக பலவீனமாக இருக்கின்றன இதை நாம் எப்படி இதை சரி செய்வது வலிமையான நுகர்வோர் உரிமை அமைப்புகளை நாம் உருவாக்க வேண்டும் சட்டப்படி அந்தஸ்துள்ள நபர்களை நாம் அதற்கு பொறுப்புகளாக நியமிக்க வேண்டும் போகிற போக்கில் ஏதோ நாம் அது ஒரு அலங்கார பதவி பதவிகள் போல இந்த நுகர்வோர் நுகர்வோர் அமைப்புகளினுடைய பதவிகளை நாம் தீர்மானிக்கக்கூடாது அப்போதுதான் நாம் உண்மையாக மக்களிடம் நெருங்கி செல்லக்கூடிய நுகர்வோர் அமைப்புகளை ஏற்படுத்த முடியும் இன்னொன்று மக்களிடம் ஒரு பெரிய அளவிற்கு அவர்களுடைய உரிமைகளை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் உதாரணமாக ஒரு செல்ஃபோன் நிறுவனம் அந்த செல்போன் நிறுவனத்திடம் இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவர்களுக்கு சரியாக டவர் வேலை செய்யவில்லை என்று சொன்னால் அதை ஒரு சட்டப்படி அதற்காக பணம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிறுவனம் என்பது தண்டனைக்குரிய நிறுவனமாக மாறிவிடும் ஆனால் எத்தனை பேர் நாம் அப்படிப்பட்ட உரிமைகளை பயன்படுத்துகிறோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் அதே நாம் பயன்படுத்துகிற பல்வேறு விதமான சேவைகளில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் அந்த குளறுபடிகள் அல்லது ஏமாற்றுதல்கள் ஒரு தரமற்ற சேவையை அளிப்பது தரமற்ற பொருட்களை அளிப்பது இதையெல்லாம் எப்படி எங்கு போய் முறையிடுவது என்று கூட மக்களுக்கு தெரியவில்லை இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் சட்ட நுகர்வோர் சட்டங்கள் வலிமையாக்கப்பட வேண்டும் நுகர்வோர் அமைப்புகள் வலிமையாக்கப்பட வேண்டும் அப்போதுதான் நுகர்வோர் என்ற குடிமக்களினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது தூண்டுகோலாக அமைகின்றது யார் என்பதை நம்முடன் பகிர்ந்து கொள்ள போகிறார் என்பதையும் பார்க்கலாம் நம் வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி வணக்கம் நேர்களே விடியலைவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் இலக்கிய சிந்தனையாளர் திரு சோலை தமிழினியன் ஒரு இலக்கிய சிந்தனையாளரா ஒரு படைப்பாளியா ஒரு கவிஞரா இன்னைக்கு இருக்கிற போக்கு எப்படி இருக்கு இளைஞர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு எழுச்சி இருக்கு இப்படின்னு பல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஒரு இலக்கிய சிந்தனையாளரா ஒரு எழுத்தாளரா கவிஞரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார் ரொம்ப நன்றி ஒரு இலக்கிய சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லும் போது இலக்கியத்துக்கும் உங்களுக்குமான ஒரு நிறைய தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம் ஒரு பன்முக கலைஞர்னு கூட சொல்லலாம் ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சு நடத்திட்டு வரீங்க ஒரு இலக்கிய அமைப்பு உருவாக்கி இளைஞர்களுக்கும் சின்ன குழந்தைங்களுக்கும் இலக்கியத்தின் மேல ஒரு ஈடுபாடு வர்றதுக்கான பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க இந்த படைப்புலக பயணம் சார்ந்த பல அனுபவங்களை எங்க உடைய இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார் நிச்சயமா முதல்ல இந்த எழுத்து இலக்கியம் படைப்பு இந்த உலகத்துக்குள்ள உங்களை ஈடுபடுத்திட்டு உங்களோட பயணத்தை நீங்க செய்யணும் அப்படிங்கிறதுக்கான எண்ணம் எப்படி ஏற்பட்டுச்சு உங்களோட முதல் பயணத்தோட தொடக்கத்தை பத்தி சொல்லுங்க இல்ல நாங்க ஆரம்ப காலத்துல நாங்க வாழ்ந்த பகுதி இருக்குங்களா அங்க வந்து இளைஞர்களை வந்து நல்ல வழியில கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நண்பர் ஒருத்தர் ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு அதன் மூலியமா எங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்போ உதாரணத்துக்கு இதெல்லாம் வந்து மாடியில நடக்கிற விஷயங்கள் இப்போ மாடியில உட்கார்ந்து பசங்க எல்லாம் அரட்டை அடிப்பாங்கல்ல அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு நல்ல விஷயத்த ஆரோக்கியமான விஷயத்த தலைப்பாக எடுத்து நாம் அதை பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எங்களுக்குள்ளே ஏற்பட்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பில் ஏதாவது பேசுகிறது இப்போ உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலையில் என்ன பண்ணுவோம் எல்லாம் வேலை முடிச்சுட்டு லீவில் இருப்போம் இப்போ தானே அதிகமான தொலைக்காட்சிகள் செல்ஃபோன்லாம் இருக்குது ஒரு இருபது வருஷத்துக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இல்லை நண்பர்கள் அதிகமாக பேசிகிட்டு இருந்த ஒரு காலகட்டம் மாடியில் உட்காந்து அரட்டை அடிக்கும் போது இல்லாமல் பயனுள்ளதாக பேசுவோன்னு சொல்லிட்டு இப்போ அந்த வாரத்தில் நிகழ பத்திரிகை செய்திகளை எந்த மாதிரி செய்திகள் வந்திருக்கு அதனுடைய விஷயங்கள் என்னென்னு பகிர்ந்துக்கிறதுல ஆரம்பித்த விஷயம் அதுக்கப்புறம் ஒரு தலைப்பு கொடுத்துறது இந்த தலைப்பு கொடுத்து ஒவ்வொருத்தரும் தலைப்பில் பேசணும் அந்த மாதிரி சாதாரணமாக நேரத்தை வந்து நம்ம பயனுள்ளதாக உருவாக்கிக்கணும் அப்படின்ற தொடங்கி தான் வந்து அதை அப்படியே இலக்கியத்துக்குள்ளே வந்து நண்பர் வந்த நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணார் எல்லாம் நல்லா பேசிட்டு இருக்கீங்களே நீங்களாம் சேர்ந்து ஒரு இலக்கியமைப்பு ஆரம்பித்தேன் என்ன அப்புறம் வந்து இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய இலப்ப இலக்கிய அமைப்புகளை உங்களை வந்து ஈடுபடுத்திக்கோங்க நீங்கள் வந்து இளைஞர்கள்லாம் இலக்கிய அமைப்புகளுக்கு வாங்க அங்கே வந்து உங்களுடைய படைப்புகளை அங்கே வெளிப்படுத்துங்க அது வந்து மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கும் நீங்களும் உங்களுடைய திறமையை வளர்த்துக்கலாம் சிந்திக்க தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இலக்கிய அமைப்புகளில் எங்களை அனுப்பி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா அமைப்புகளும் போய் அப்புறம் எழுத ஆரம்பித்து அந்த மாதிரி வந்தது தான் ஓகே உங்களோட முதல் படைப்பு அப்படின்னா எதுலேருந்து ஆரம்பிங்க கவிதைகள் எழுதிருக்கீங்க சிறுகதைகள் எழுதிருக்கீங்க அப்படின்னாலும் முதல் முதல்ல நீங்கள் எழுத ஆரம்பிச்சது எந்த காலத்தில் இல்லை அதாவது வாசகர் கடிதங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ புத்தகங்கள் வார இதழ்கள் மாத இதழ்கள் தினசரி இதழ்கள்லாம் வாங்கி படித்து அதுக்கு வந்து வாசகர் கடிதம் எழுதி தான் பழகணும் நான் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உரத்தசினை வாசக எழுத்தாளர் சங்கமாகட்டும் அதே போல் அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கமாகட்டும் அதே மாதிரி தாய்மண் இலக்கிய கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பாகட்டும் இந்த மாதிரி அமைப் அமைப்புகள்லாம் நாங்கள் ஈடுபடும் போதே ஆரம்பத்தில் வாசகர் கடிதங்கள் தான் அதில் எழுத ஆரம்பித்து எழுத ஆரம்பித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டது நான் வந்து சாவி எழுத்தாளர் சாவியோட பத்திரிகையில் நிருபராக போது அவர் சொல்லுவார் நான் அவட்ட கேட்பேன் ஐயா எனக்கு சிறுகதெல்லாம் எழுத ஆசையாக இருக்குது அப்படின்வேன் அப்போ சொல்வார் சிறுகதை எழுதலாம் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை நீ முதல்ல வந்து ஒரு சினிமாவுக்கு விமர்சனம் எழுத பழகிக்கோ அப்படின்னு சொன்னார் அவரே டிக்கெட் வாங்கி கொடுத்து சினிமா காமிச்சு என்னை வந்து படம் பார்க்க சொல்வார் படம் பார்க்க சொல்லி அந்த படத்துக்கு விமர்சனம் எழுதி கொடுக்க சொல்வார் அப்புறம் எழுதி கொடுப்பேன் எழுதி கொடுத்த உடனே ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னல் ரைட்டர் இருப்பார் இல்லையா அவருடைய விமர்சன கட்டுரையும் கொடுப்பார் பாரு இவர் வந்து ப்ரொஃபஷனல் ரைட்டர் இவர் எப்படி எழுதிருக்கார் நீ எப்படி இருக்க பாரு அப்போது இவரை மாதிரி நீ எழுதுறதுக்கு உன்னை தயார்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு சிறுகதை எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு படைப்பை வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தயார்படுத்திக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்த விஷயம் அது இப்போ சிறுகதை எழுத்தாளராக உருவாகிறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் காரணமாக இருந்தது அதே மாதிரி இந்த மாதிரி வாசர் கடிதங்கள் எழுது மூலயமா என்னாக நிறைய படைப்புகளை படிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கும் இப்போ ஒரு இதழ் எடுத்தோம்னா அந்த இதழில் நூறு பக்கம் இருக்கும் வச்சிங்க நூறு பக்கத்தையும் நம்ம படித்தாதான் அந்த பத்திரிகைக்கு ஒரு கடிதம் எழுத முடியும் அப்போது நம்ம என்னன்னாக்கா அந்த கடிதம் எழுதுறதுக்காக நூறு பக்கத்தே வாசிக்கிறோம் அப்போது வாரம் வாரம் குறைந்தபட்சம் இரண்டு மூன்று பக்கத்திற்காவது வாசிக்கிறோம் அப்போ அந்த வாசிக்கிற தன்மை அதிகமாகுது அதன் மூலிமா வந்து எழுதுகிற எண்ணம் உருவாகுது அப்போது வாசகர் கடிதம் எழுத ஆரம்பிச்சு நாலு லைனில் கடிதம் எழுத ஆரம்பிச்சு அது வந்து விமர்சன கடிதங்களா விமர்சன கட்டுரையாக விமர்சன கதையாக மாதிரி அது வந்து ஒரு ஆய்வு கற்று எழுதுகிற அளவுக்கு அது வளர்ச்சியை உண்டாக்குது அப்போது நம்ம சொல்கிற விஷயமே அதுதான் இளைஞர்கள் மாணவர்கள் எழுத்தாளராக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எடுத்தவுடனே நம்ம வந்து ஒரு பெரிய சிறுகதை எழுதணும் ஒரு பெரிய நாவல் எழுதணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது இன்றைக்கி எல்லாருமே வந்து உச்சத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள்லாம் பார்த்தீங்கனாக்கா எடுத்த உடனே இரநூறு பக்கம் நாவல் எழுதியில்லை எடுத்த உடனே சாகித்ய அகாடமி விருது வாங்குகிற சிறுகதை எழுதியில்லை அவங்களுடைய படைப்புகளுடைய தொடக்கெல்லாம் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப சாதாரணமாக தான் இருந்திருக்கும் அப்படியாக அதை வாசல் கடிதங்கள்லாம் எழுதிட்டு வந்து சரி அப்புறம் எழுத்தாளர் சாவி சொன்னார் இல்லையா மாதிரி சிறுகதைலாம் எழுதுறதுக்கு இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் தேவைன்னு அது மாதிரி விமர்சனங்கள் எழுத ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து என்னுடைய தந்தையார் எனக்கு ரொம்ப ஒரு உந்து சக்தியாக இருந்தார் அவர் காலமான உடனே அவருடைய வாழ்க்கை சம்பவத்தை அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு மையக்கருவை வச்சு ஒரு கதை எழுதினேன் அதுதான் என்னுடைய முதல் கதை அதே மாதிரி கவிதைகள்னு சொன்னால் நிறைய கவிதைகள் பாரதியாரில் ஆரம்பித்து எழுத்தாளர் சங்கம் சார்பாக எட்டயபுரம் போய் இருந்தப்போ ஒரு பாரதியாரை பற்றி ஒரு கவிதை எழுதினேன் அப்போ பாரதியாரை பற்றி எழுதின கவிதை முதல் கவிதையாக அங்கே அரங்கேறுறது அது சிறுகதை வந்து தந்தையார பற்றி எழுதின சிறுகதை முதல் சிறுகதை அதுதான் பரிசும் வாங்கியது நீங்கள் எழுதின சிறுகதைகளே ஏதாவது ஒரு சிறுகதை வந்து இப்போது நேர்களுக்கு சொல்ல முடியுமா சொல்லலாம் என்னுடைய தந்தையாரை பற்றி தலைப்பே அப்பா அதாவது என்னுடைய தந்தையார் வந்து ஒரு சாதாரண ஒரு செக்யூரிட்டி ஆனால் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியலை பேசக்கூடிய அளவுக்கு ஞானம் உள்ளவர் இப்போது அவர் வந்து செக்யூரிட்டியாக வேலை செய்யும்போது ஒரு நான் வந்து அவருக்கு மதியான வேலையில் ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன் சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்போது இவர் செக்யூரிட்டி கேட்டை திறக்கிறாரு ஒரு கார் உள்ளே போகுது உள்ளே போனவுடனே அந்த கார் டிரைவர் என்ன பண்ணுறாரு அந்த கார் ஓனர் அந்த ஃப்ளாட்டுடைய ஓனர் அவர் இப்படி சிட்டிக்கை போட்டு எங்கள் அப்பாவை கூப்பிட்றாரு எங்கள் அப்பா போகிறாரு நான் வர்றத அவர் பார்க்கல எங்கள் அப்பா பார்க்கல போய் நிற்கிறாரு அந்த கார் டிரைவர் அந்த ஓனர் வந்து கார் கிடையாது திறந்து என்ன நான் வரேன் எனக்கு விஷ் பண்ண மாட்டியான்னு கேட்குறாரு அப்போ எங்கள் அப்பா சொல்கிறாரு நான் வாங்குகிற சம்பளம் வந்து கேட்டு திறக்கத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கெலாம் விஷ் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னார் அப்போ அவர் வந்து எங்கள் அப்பாவை திட்டுறாரு நீ வந்து ஒரு செக்யூரிட்டி நான் அந்த ஃப்ளாட்டுக்கு ஓனர் நான் வரேன் எனக்கு விஷ் பண்ண மாட்டேன் என்ன நியாயம் அது என்ன அர்த்தம் அது நான் இரு உங்கள் ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டார் நான் பின்னாடி நிற்கிறேன் என்னை அவர் பார்க்கல அப்போ எனக்கே ரொம்ப சங்கடமாக இருந்தது என்ன நம்ம அப்பா வந்து நம்ம இப்படி வச்சுருக்குமே அப்போ எனக்கு இருபத்தஞ்சி வயசு இருக்கும் வச்சிங்களேன் நான் சாதாரண ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்டுருக்கேன் ஏன் நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கோம் நம்ம வந்து நல்ல நிலைமையில் அவர் கொண்டு போகணுமே இப்படி வந்து ஒருத்தர் கூப்பிட்டு என்னை விஷ் பண்ண சொல்கிற அளவுக்கு இருக்குமே அப்படின்னு ஒரு யோசனை வந்தது இந்த விஷயத்தை வந்து நம்ம ஒரு சிறுகதையாக எழுதணுன்றது தான் பின்னாடி தோணுச்சு இதை நான் எப்படி எழுதுனேன்னா நடந்து தான் எழுதினேன் அதாவது பின்னால் ஒரு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து நான் சொந்தமாக ஒரு நிறுவனம் ஆரம்பித்தேன் நிறுவனம் உடனே எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டேன் அப்பா நாம் தான் லோன் போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டுமே இதில் வந்து நீ பார்த்துக்கோ நீன் மேல் செக்யூரிட்டி வேலைக்கு போகாதே அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அவரும் வந்து உட்காந்துட்டார் அவர் உட்காந்துட்டு இருப்பார் ஆஃபீஸ்க்கு என்னை பார்க்க வரவங்களாம் எங்கள் அப்பாவுக்கு விஷ் பண்ணுவாங்க அப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது நம்ம வந்து அப்பா வந்து நாலு பேர் ஒருத்தர் விஷ் பண்ண சொல்லி கேட்டார் ஆனால் அதே அப்பா வந்து ஒரு நாலு பேர் விஷ் பண்ண வைக்கிற அளவுக்கு நம்ம வந்து நம்ம அப்பாவுக்கு கொண்டாந்து வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது அதே மாதிரி அவர் வந்து அடிப்படையில் டீ சாப்பிட்றது ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படிப்பட்டவரு ஃபோன் பண்ணி டீ வர வச்சு டீ சாப்பிடுவார் ஸோ அந்தளவுக்கு நம்ம ஒரு வசதியை உருவாக்கணும் இதை வந்து நம்ம கதையாக சொல்லும்போது இந்த காலத்து இளைஞர்களுக்கு வந்து அது வந்து அப்பா மேலே ஒரு பற்று ஏற்படும் ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அம்மா அம்மான்னு சொல்லுவாங்க அம்மா துதிப்பாடுவாங்க எனக்கு என்னை வந்து உருவாக்குனது எல்லாமே அம்மான்னு சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு தாய்க்கு எந்த அளவுக்கு ஒரு ப மகனையோ மகளையோ உருவாக்குற அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி தந்தைக்கும் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த சிறுகதையை எழுதியிருந்தேன் அது முதல் பரிசு வாங்கின ஒரு சிறுகதை எல்லாரும் ரொம்ப தந்தையை பற்றி ஒரு தந்தையை வந்து இந்த அளவுக்கு கொண்டு போனோம் அப்படின்ற இது கதை தான் எல்லாம் படிப்பாங்க இதனுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான விஷயமாக இருந்தாலும் கூட படிக்கிறவங்களுக்கு இது ஒரு கதை அப்போது அந்த மாதிரி தந்தையை வந்து உதாசீனப்படுத்துகிறவங்க தந்தை மேலே வந்து அதிகமான அக்கறை இல்லாதவங்க இதை படித்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான சிந்தனை அவங்களுக்கு உருவாகி நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க சார் எங்கள் அப்பா வந்து நான் வந்து ரொம்ப திட்டிருக்கேன் ஆனால் அந்த கதையை படித்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து உணர்கிறேன் அப்படின்னு ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறுகதையாக அது அமைஞ்சிருந்தது அதே மாதிரி தாயின் மணின்னு ஒரு சிறுகதை எழுதியிருந்தேன் அது எப்படின்னாக்கா ஒரு ஆன ஒரு தகப்பனார் ஓய்வு பெறுறதுக்கு முன்னாடி அவருக்கு என்னென்னலாம் மரியாதை வீட்டில் இருந்தது ஓய்வுக்கு பிறகு அவர் எப்படிலாம் நடத்துகிறாங்க அப்படின்றத வந்து கதையாக வச்சு எழுதியிருந்தேன் அதில் வந்து அவர் வேலைக்கு போகிற வரைக்கும் எல்லா வேலையும் அவர் வீட்டில் இருக்கவங்க செய்வாங்க அவர் வேலையை விட்டுட்டாருன்னா இதுக்கு முன்னாடி மற்றவங்க பார்த்த வேலையெல்லாம் அவர் தான் செய்யணும் நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம் அப்படி ஒரு தந்தை வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாரு ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் அப்படின்றத வந்து உணவுபூர்வமாக எல்லோரும் புரிய வைக்கணுன்றதுக்காக அதை சொன்னேன் அதில் தாயின் மடின்றது என்ன விஷயம்னா அவர் அந்த கதையில் அந்த தகப்பனார் வீட்டு வாசலில் ஒரு பெரிய மரம் இருக்கும் அந்த மரத்தில் தான் அவர் ஒரு ஈசி சேர்ப்பு டெய்லி உக்கார்வர் அது ரொம்ப அவருக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்க பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு கார் வாங்குவான் கார் வாங்கி கார் வாங்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வெட்டிடுவான் அவர் மரத்தை பிடிச்சிட்டு அழுவார் நான் அறுபது வருஷமாக இந்த மரத்தை அடியில் தான் உக்காடுறேன் எனக்கு என்னுடைய பல விஷயங்கள் வந்து இங்கே உக்காந்துக்கப்புற தான் எனக்கு வந்து ஒரு இளைப்பாறல் கிடைக்கிது அதை போய் ஒரு கார் வைக்கிறதுக்காக வெட்டிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை பிடிச்சிட்டு அப்படியே இறந்துடுற மாதிரி ஒரு சிறுகதை அதுவும் முதல் பரிசு வாங்கின சிறுகதை

வாட்ஸ்அப்பில் ப படிச்சுறாங்க ஃபேஸ்புக்கில் படிச்சிடுறாங்க ஒரு சம்பவம் வந்து நம்ம எழுதும்போது இது மக்களுக்கு தெரியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது தெரிஞ்ச சம்பவம் அப்போ தெரிஞ்ச சம்பவத்தை நம்ம சுவாரஸ்யமாக சொல்லணும் அதுதான் வந்து ஒரு படைப்பாளருக்கு இன்றைய படைப்பாளருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போது இப்போது இந்த தாயின் மணின்னு சிறுகதை சொன்ன பாருங்கள் அது பார்க்கும்போது படிக்கும்போது எப்படி இருக்குன்னா ஒரு தந்தையினுடைய உணர்வை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஆனால் முடிவில் நம்ம சொல்கிற விஷயம் என்னன்னாக்கா ஒரு மரத்தினுடைய அவசியம் என்னன்றத நம்ம சொல்லி முடிக்கிறோம் அப்போது இந்த மாதிரி நம்ம சொல்ல படிக்கும்போது அவங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சிக்காத அளவுக்கு கொண்டு போய் கடைசியில் வந்து அவங்க எதிர்பார்க்காத ஒரு முடிவை கொடுக்கணும் அதுதான் வந்து சிறுகதையினுடைய வெற்றியே ரொம்ப சாதாரணமாக சொல்லிவிட்டு சாதாரணமாக முடித்தோம் வச்சிங்க அது வந்து தெரியாது இப்போ நான் சுவாதி நட்சத்திரம்னு ஒரு கதை எழுதினேன் அந்த கதையை வந்து படிக்கும்போது ஒரு ஒரு பெண்ணுக்கு பிரசவ வலி மருத்துவமனை கூப்பிட்டு போகிறாங்க இப்படி தான் வரும் அப்போ இது வந்து மருத்துவமனை கூட்டி குழந்த பிறக்கும் அவ்வளோதான் நினச்சிப்பாங்க ஆனால் கடைசியில் என்ன முடிக்கும்போது என்ன முடிச்சுன்னா அந்த பெண்ணுடைய மாமனாரை வந்து என்ன பண்ணுவார் இந்த டைமுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துட்டாக்கா குழந்தை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்துடும் அதனால் டாக்டர் போய் கேட்பார் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துருங்கன்னு அப்போ டாக்டர் சொல்லுவாங்க ஏங்க இன்னொரு ஒன் ஹவரில் நார்மல் டெலிவரி ஆகிடுங்க ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்வாங்க இல்லைல்ல எனக்கு வந்து சுவாதி நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் நட்சத்திரம் தான் எனக்கு ப பேரம் வேணும் பேத்தி வேணும் அப்படின்னு அப்போ அந்த டாக்டர் வந்து அந்த மாமனாருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு டாக்டர் வந்து எப்படிலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க எந்த காலத்து கட்டத்தில் இருக்கீங்க நீங்கள் இன்றைக்கி வந்து ராசி நட்சத்திரம்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலைவர்களை சொல்லுவாங்க தலைவர் இவங்கெல்லாம் என்ன நட்சத்திரம் தெரியுமா அவங்களுக்கு என்ன ராசி தெரியுமா அவங்களுக்கு அவங்கெல்லாம் சாதிக்கலையா அந்த சாதிக்கிறதுக்கு வந்து ஜாதகம் ஜாதி இதெல்லாம் பார்க்காதீங்க நல்ல குழந்தைய ஆரோக்கியமாக பெற்று எடுக்கணும் நார்மல் டெலிவரியில் பிறந்தாக்க அவங்க மருமகனுடைய நடைமுறை வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதனால் வந்து ஆப்ரேஷன் பண்ணால் அவங்க பின்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் இயற்கையாக குழந்த பிறக்கட்டும் அப்படின்னு முடிக்கிற மாதிரியான ஒரு இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி ரொம்ப பரவிட்ருக்க ஒரு விஷயம் அப்போது இந்த மாதிரியான ஒரு நம்ம வந்து ஒரு செய்தியை சொல்லணும் அந்த செய்தி வந்து சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்கணும் மக்கள் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு செய்தியோடு முடித்தா அந்த கதை இப்போ சுவாரஸ்யமாக இருக்கும் கவிதைகள் அப்படின்னும் போது என்ன இதை போதே நீங்கள் கவிதைகளை எழுத ஆரம்பித்தேன் அப்படி நீங்கள் உங்களுடைய முதல் கவிதை தொகுப்பு உங்களின் படைப்பை பற்றி சொல்லுங்கள் இல்லை முதல் படைப்பு வந்து வைகரை காற்றுன்னு ஒரு புத்தகம் அதில் நிறைய க கவிதைகள் பாரதியாரில் தொடங்கி என்னுடைய தந்தையாருடைய இறப்பு வரைக்கும் அந்த கவிதை இருந்தது ஆனால் இப்போது சமீபத்தில் நம்ம எல்லாருக்கும் தமிழகத்தையே உழுக்கின ஒரு விஷயம் வந்து அந்த சுவாதி படுகொலை அதை பற்றி ஒரு கவிதை எழுதிந்தேன் அதை வேணா வாசித்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் புலர்காலை மலர்தூவை புதுநெல்லாய் பூத்து குலுங்கி புன்னகையில் முகம் நினைத்து பூச்செண்டாய் புறப்பட்டேன் அந்த சுவாதி வந்து காலையில் ஆஃபீஸ் கிளம்புறாங்க அவங்க அப்பா தான் கொண்டு போய் அந்த ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணுறாரு அந்த மாதிரி ஒரு பாலூட்டி வளர்த்த அம்மா பரவசத்தோடு கையசைத்து அனுப்பி வைத்தாள் ஆனந்தமாய் பாசத்தோடு வளர்த்த அப்பா வாகனத்தில் என அமர்த்தி வழி அனுப்பி வைத்தார் வசந்தமாய் ஹெட்செட்டை காதில் சொருகி ரெட் லைட் கிரீன் லைட் பதம் பார்த்து பக்குவமாய் நடைமேடை நான் அடைந்தேன் ஹெட்செட் போட்டுட்டு தான் அவங்க வந்து பிளாட்ஃபார்மில் போய் உட்கார்ந்தாங்க வாழையடி வாழை என வாழ்வாள் என எண்ணி வழி அனுப்பி வைத்த என் அப்பாவுக்கோ வாழை மரம் வெட்டும் கத்தியொன்று என் கழுத்தை பிளக்குமென நினைத்திருப்பாரா என் குல விளக்கு என் மகள் எங்கள் குல தெய்வம் என் மகள் என எண்ணி எண்ணி மகிழ்ந்த என் அம்மாவுக்கோ கொலையுண்டு பொட்டலமாய் நான் வருவேன் என எண்ணித்தான் பார்த்திருப்பாளா இதமான இசையின் இதயத்தை இதமாக்க இருக்கையில் நான் அமர்ந்து ரயிலுக்காக காத்திருந்தேன் எவனோ ஒருவன் எமனாய் வந்து என் கழுத்தை இரண்டாய் பிளந்தான் ஐயோ என அலறி கீழே விழுந்ததும் அமுதாய் பேசும் என் வாயை அடுத்தடுத்து வெட்டி சாய்த்தான் அந்த சாத்தான் நாள்தோறும் பூச்செண்டா என்னை பார்த்த என் அப்பா அன்றோ துண்டு துண்டா என்னை பார்த்து தூள்தூளாய் நொறுங்கி போனார் தமிழகம்தானே என தனியே வந்தேன் தமிழ் முகம்தானே என துணிவோடு வந்தேன் மண்ணை பூமாதேவி என்பதால் திண்ணை போல் வந்தேன் பெண் கடவுள்கள் நிறைந்த மண்தானே என பெருமையோடு வந்தேன் பாரதி தேடிய புதுமைப் பெண்ணாய் கம்பீரமாய் பறந்து வந்தேன் காந்தி பிறந்த மண்தானே என கலங்காமல் வந்தேன் இது மனிதநேய பூஞ்சோலை ஒரு காதலால் ஆனது மரணச்சாலை நுங்கையில் ஒரு நங்கை வேங்கையின் கையால் நுங்காய் சிதைந்தால் ஊடகங்கள் கூவி கூவி விற்றன தேவாங்கு என்றதற்கே தேவலோகம் அனுப்பினான் பெண்ணினம் எப்படியெல்லாம் வருக்கப்பட்டது என்று தெரியாதா அவனுக்கு ராமன் போல பெண் வேண்டி பிரார்த்தனை செய்யும் புவியுது அந்த ராமன் பேரில் ராவணனாக அவன் வரலாமா மகளுக்கு திருமணம் வளைகாப்பு பெயரன் பெயர்த்தி என கனவுலகில் வாழ்ந்த பெற்றோரின் கனவை சுனாமி போல் வந்து சுருட்டி கொண்டு போனான் மகளுக்கு சிறுகாயம் என்றதும் பெருங்காயமாய் வெந்து போகும் அப்பாக்களை கேட்டுப்பார் பெண் பிள்ளை எத்தனை வரம் என்று அவர்கள் சொல்வார்கள் மகளை வெளியே அனுப்பிவிட்டு நெருப்போடு நொடி பொழுதை நகர்த்தும் அம்மாக்களை கேட்டுப்பார் பெண் பிள்ளை எத்தனை தவம் என்று அவர்கள் சொல்வார்கள் வாயில் வெட்டிய வஞ்சகனே ஒரு வாயில் புடவைதான் உன்னை தாளாட்டியது தெரியுமா முதுகின் வழியே மரணம் தந்தவனே ஒரு தாயின் மடிதான் உன்னை சீராட்டியது தெரியுமா இந்த சுவாதியின் மரணம் இந்திய பெண்களின் இறுதி தருணமாகட்டும் அந்த ராம்குமாரின் கொடூரம் அனைத்து இளைஞர்களுக்கும் இறுதி தீர்ப்பாகட்டும் இது வந்து சுவாதி படுகொலை அப்போது ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி எழுதின ஒரு கவிதை இப்போது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் இலக்கிய சிந்தனை இலக்கிய அந்த வளம் நயம் எல்லாம் எப்படி எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத பார்க்குறீங்க இல்லை இன்றைக்கி இளைஞர்கள் அதிகமாகவே இலக்கியத்துக்குள்ளே வராங்க அதாவது ஒரு இலக்கிய நிகழ்ச்சிகளில் வந்து இளைஞர்கள் அதிகமாக இல்லாமல் இருக்கலாம் ஒரு நிகழ்ச்சி போனால் அங்கே ஒரு நூறு பேர் இருக்காங்க வச்சிங்க அங்கே ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் இளைஞர்கள் இருப்பாங்க ஆனால் இலக்கிய சிந்தனை அதிகமாக இருக்குது அவங்களுடைய இலக்கிய சிந்தனை வந்து ஃபேஸ்புக் மூலியமாகவோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாகவோ பல்வேறு இதழ்கள் மூலியமாக ஊடகங்கள் மூலியமாக நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி நீங்கள் ஊடகத்துலேருந்து தொலைக்காட்சி ஊடகமாகட்டும் பத்திரிகை ஊடகமாகட்டும் அரசியலாகட்டும் எதில் பார்த்தாலும் இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்காங்க அரசியல் பேச்சு கூட இன்றைக்கி வந்து இலக்கிய பேச்சு மாதிரி தான் இருக்குது அதில் இருந்து சில சங்க இலக்கிய பாடல்கள்லாம் வந்து இன்றைக்கி சொல்லி பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இளைஞர்கள் இருக்காங்க அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த முகநூலில் பார்த்தீங்கன்னாக்கா பதிவுகளை வந்து உடனுக்குடன் சொல்கிறாங்க அவங்க சொல்கிற பதிவுகள் பார்த்திங்கனாக்கா வந்து ரொம்ப ஆதாரபூர்வமாக இருக்குது ரசிக்கிற மாதிரியும் இருக்குது இப்போ கிண்டில் பண்ணுற மாதிரிலாம் இல்லை அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ஒரு சம்பவத்தை வந்து ரொம்ப துணிச்சலாக தைரியமாக சொல்லக்கூடிய துணிவு இன்றைக்கு இளைஞரிடம் இருக்குது அதனால் வந்து இலக்கிய சிந்தனை அதிகமாக இருக்குது பத்திரிகைகள் எழுதுகிறாங்க ஊடகங்களில் வராங்க நிறைய இலக்கிய அமைப்புகளை கலந்துக்கிறாங்க நிறைய பேச்சால் கல்லூரியெலாம் பார்த்திங்கனாக்கா அற்புதமான பேச்சாளெலாம் இருக்காங்க அண்மையிலோட அந்த கம்பன் கழகத்தில் ஒரு நிகழ்ச்சி போயிருந்தேன் ஒரு கல்லூரி மாணவர் அற்புதமாக பேசினார் சங்க இலக்கியத்தை பற்றி ரொம்ப தான் பேசுனார் அதே மாதிரி இறை என்பவனுடைய படைப்புகளை வந்து ஒரு மாணவர் ஆய்வு பண்ணார் உறவு சுரங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு நடந்த நிகழ்ச்சியில் ஒரு மாணவர் ஆய்வு பண்ணி பேசினார் இறை என்ப மெய் செலுத்து போயிட்டார் என்னுடைய புத்தகத்தை வந்து இந்த அளவுக்கு உள்வாங்கி ஒரு மாணவர் பேசுகிறார் அப்படின்னு ரொம்ப மெய் செலுத்து போனார் அது மாதிரி இளைஞர்கள் நிறைய பேர் இன்றைக்கி வந்து இலக்கியிருக்கு வந்துட்டு இருக்காங்க இப்போது சின்ன குழந்தைங்க மத்தியில் தமிழ் ஆர்வம் மொழி ஆர்வம் இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்டு வரணும் போது நம்ம வீட்டிலேருந்து என்ன மாதிரியான விஷயங்களை ஆரம்பிக்கணும் இப்படி ஒரு அமைப்பு உருவாக்கி கொடுக்கணும் அதாவது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க டேடிம்மா மீன் கூப்பிட வேண்டாம் அப்பா அம்மா கூப்பிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது வந்து இப்போ புத்தக கண்காட்சிக்கெலாம் இன்றைக்கி போகிறாங்க இல்லையா நிறைய புத்தகங்கள் வாங்கி கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு ஆனால் அதை படிக்க வைக்கிறது இல்லை ஆர்வமாக வாங்கி தராங்க என் குழந்தைக்கு புத்தகம் வாங்கி கொடுத்தேன் அப்படின்ட்டு அதை வாங்கி செல்ஃபில் வச்சிட்றாங்க நிறைய பேரண்ட்ஸே அதை ப படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு ஆனால் என்ன பொறுத்தனாக்கா குழந்தைகளுக்கு வந்து நிறைய புத்தகங்களை வந்து பரிசாக கொடுக்கணும் நிறைய புத்தகங்களை வாசிப்பதற்கு அவர்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னு தான் நோக்கம் இப்போ என்னுடைய குழந்தையினுடைய பிறந்தநாள் வந்தப்போ அந்த பொதுவாக என்ன பண்ணுவாங்க பிறந்தநாள் அன்னைக்கு சாக்லேட் கொடுப்பாங்க நான் என்ன பண்ணேன் என்னுடைய மகள்கிட்ட வந்து திருக்குறள் புத்தகத்தை வாங்கி கொடுத்தேன் அவங்க கூட படிக்கிற பசங்களுக்கு கொடு அப்படின்ட்டு என்னுடைய குழந்தையுடைய டீச்சரே கூப்பிட்டு பேசுனாங்க இது ரொம்ப வித்தியாசமாக இருந்ததே பொதுவாக பிறந்த நாளுக்கு வந்து சாக்லேட் கொடுப்பாங்க நாங்கள் வந்து பென்சில் கொடுக்க சொல்லுவோம் நீங்கள் என்ன திருக்குறள் புத்தகம் கொடுக்குறீங்க அப்படின்னாங்க இல்லைங்க திருக்குறளில் வந்து எல்லாமே இருக்குது திருக்குறளை வந்து அதாவது வந்து டெய்லி ஒரு குரல் வெறும் மனப்பாடம் பண்ணக்கூடாது அதை அர்த்தத்தோடு புரிஞ்சிக்கிட்டாலே போதும் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னேன் இப்போ என்னுடைய வீட்லேயும் சரி என்னுடைய உறவினர்கள் ஆகட்டும் தெரிஞ்சவங்க எல்லாட்டையும் சொல்கிற விஷயமே தான் திருக்குறளை வந்து அர்த்தத்தோடு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஒன்றும் இல்லை ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் அப்படின்னு ஒரே ஒரு குரல் தான் இப்போ ஒழுக்கம் வந்து உயிரை விட ரொம்ப உகந்தது அப்படின்றத வந்து எப்போ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அவரே சொல்லிட்டார் அப்போ இன்றைக்கி வந்து ஒரு கல்வியை தாண்டி ஒழுக்கம்தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்து நம்ம குழந்தை பருவத்திலிருந்தே அவர்களுக்கு வந்து அதை எப்படி கொடுக்க முடியும்னா நல்ல நூல்களை வாசிக்கிறது மூலயமா தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும் இப்போ நல்ல நூல்களை வாசிக்க வைக்கலாம் அல்லது நம்ம வாசிச்சு அவங்களுக்கு காமிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நம்ம வந்து குழந்தை பருவத்திலருந்தே உருவாக்கணும்னாக்க நிச்சயமாக வந்து நல்ல சிந்தனையாளர்கள் உருவாததற்கான வாய்ப்பு இருக்கிறது நிச்சயமா சார் ஒரு இலக்கிய சிந்தனையாளராக ஒரு படைப்பாளியாக ஒரு ஆசிரியரா இன்னைக்கு இருக்கிற இலக்கிய சூழல் எப்படி இருக்கு இளைஞர்கள் எந்த மாதிரியான ஒரு மனப்போக்கில் இன்னைக்கு இருக்காங்க உங்களுடைய படைப்பு எழுதுறதுக்கான காரணம் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு நீங்கள் எழுதின சிறுகதை உங்களோட கவிதைகள்னு உங்கள் அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி 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 பல நூற்றாண்டுகள் சார்ந்த வரலாற்று கதைகளையும் பல புதிர்களையும் நம் இடையே பேச வருகிறார் பேராசிரியர் பாண்டியன் அவர்கள் நம் விட இளைவானிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் சொல் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் நவம்பர் பதினான்காம் நாடு நேருவர்களின் அவர்களின் பிறந்த நாளை குழந்தைகளின் நாள் என்று கொண்டாடுவது இந்தியாவில் ஒரு மரபு அவர் குழந்தைகளிடத்திலே அன்பு காட்டினார் என்கிற காரணத்தால் குழந்தைகளினுடைய நாளாகவே அது அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் காலகாலமாக அப்படி அந்த நாள் போற்றப்படுகிறது ஆனால் குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டிய பண்பாடுகள் குழந்தைகளுக்கு நாம் ஊட்ட வேண்டிய உணர்வுகள் இன்னமும் மிகவும் தொலைதூரத்தில் இருக்கின்றன என்றுதான் படுகிறது எப்படி மனிதர்களோடு நாம் பழக வேண்டும் புத்தகங்களோடு எப்படி படிக்க வேண்டும் பள்ளிக்கூடத்தில் எப்படி இருக்க வேண்டும் எப்படி பதவிகளை பெற வேண்டும் எப்படி பணம் சேர்க்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் திரும்ப திரும்ப கவலையோடு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற பெற்றோர்கள் பெரியவர்கள் எப்படி பழக வேண்டும் எப்படி நாம் இந்த சமூகத்தில் இருக்க வேண்டும் என்பதை ஏனோ மிக குறைவாகவே சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளினுடைய நோக்கமே எப்படியாவது பணம் பதவி இவைகளை ஈட்டிவிட வேண்டும் என்பது நீ நல்லா தான் நல்ல வேலைக்கு போக முடியும் நல்ல வேலைக்கு போனால் தான் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் கார் வாங்கலாம் பங்களா வாங்கலாம் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுத்து நீ எல்லாவற்றையும் மறந்து விடு விளையாட்டு வேண்டாம் இசை வேண்டாம் கலை வேண்டாம் ஓவியம் வேண்டாம் நீ அனைத்தையும் மறந்துவிடு படிப்பு 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 மட்டும்தான் முக்கியம் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து பின்னால் அவர்கள் வளர்ந்ததற்கு பிறகு கலையை மறந்து ஓவியத்தை மறந்து மற்றவைகளையெல்லாம் மறந்து அத்தோடு நின்றுவிடாமல் பெற்றவர்களையும் மறந்து தனித்தனி மரங்களாக தனித்தனியான எந்த விதமான தோப்புக்குள்ளும் அடங்காத தனித்தனி மரங்களாக ஆகிவிடுகிறார்கள் என்றால் நாம் பிள்ளைகளை பயிற்றுவிக்கிற அந்த முறையும் கூட ஒரு காரணம்தான் அண்மையில் ஒரு அலுவலகத்தில் நிகழ்ந்த அல்லது நிகழ்ந்ததாக எனக்கு சொல்லப்பட்ட ஒரு நிகழ்ச்சி சிந்திக்க வைக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது எப்படி ஒரு புதிய தலைமுறையில் சில இளைஞர்கள் அப்படி உருவாகிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டியிருந்தது ஒரே அலுவலகம் அடுத்த ஆண்டு ஓய்வு பெறப்போகிற ஒரு பெரியவர் இந்த ஆண்டு பணிக்கு வந்திருக்கிற ஒரு இளைஞன் இரண்டு பேருக்கும் என்ன வேறுபாடு என்றால் ஏறத்தாழ ஒரே பொறுப்பில் இரண்டு பேர் அமர்ந்திருக்கிறார்கள் நமக்கு ஒரு கேள்வி வரும் இவர் இத்தனை ஆண்டுகள் அனுபவம் உடையவர் ஓய்வு பெறப் போகிறார் அந்த பிள்ளை இப்போது தான் படித்துவிட்டு அலுவலகத்துக்கு வந்திருக்கிறான் இரண்டு பேரும் எப்படி ஒரே நிலையில் இருப்பார்கள் என்றால் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பதவியிலிருந்து அந்த உயர்வு பெற்று பதவி உயர்வு பெற்று 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 மேலே வந்து இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார் அந்த பையன் மிகப்பெரிய கெட்டிக்காரன் பல தேர்வுகளை நேரடியாக எழுதி பல தேர்வுகளில் வெற்றி பெற்று நேரடியாக அந்த பொறுப்புக்கு வந்து சேர்ந்திருக்கிறான் இரண்டு பேருக்கும் இடையில் இருந்த உறவு எப்படி இருந்தது என்பதைத்தான் அந்த அலுவலகத்தில் இருந்த நண்பர்கள் சொன்னார்கள் இந்த பையன் ஒரு மிகப்பெரிய கெட்டிக்காரன் தான் வேலை வாங்குவதில் நிர்வாகத்தில் இன்னமும் சொன்னால் அவரை கூட இவனுக்கு கூடுதலாகவே திறமை இருந்திருக்கிறது ஆனாலும் யாரையும் மதிக்காத போக்கு இவரை பார்க்கிறபோது காலையிலே வருகிறபோது அவர் இயல்பான ஒரு பண்புடையவர் பார்க்கிறபோது அவன் இடையவனாயிற்றே நேற்றுத்தான் வந்தவன் என்று கூட கருதாமல் பார்த்த உடனே இவரே வணக்கம் சொன்னாலும் அவன் தலையை மட்டும் ஆட்டிவிட்டு போகிற அந்த போக்கை அந்த அலுவலகத்தில் இருக்கிறவர்களே கவனித்திருக்கிறார்கள் எந்த ஒன்றுக்கும் யாரையும் மதிப்பதில்லை ஒரு முறை அந்த இளைஞன் சொல்லியிருக்கிறான் இந்த மூத்தவர்கள் நம்மிடமிருந்து கேட்டுக்கொள்ளத்தான் செய்தி இருக்கிறதே தவிர அவர்களிடமிருந்து பெறுவதற்கு நமக்கு ஒன்றும் இல்லை மறுபடியும் அவர்களிடமிருந்து நாம் செய்திகளை பெற்றால் நம்மை பின்னுக்கு தள்ளிவிடுவார்கள் என்று இந்த தலைமுறை இடைவெடி அப்படி வெடித்திருக்கிறது எப்போதும் ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் வேண்டும் இளைஞர்களின் அறிவு இளைஞர்களின் துள்ளல் இளைஞர்களினுடைய சுறுசுறுப்பு கண்டிப்பாக நமக்கு தேவை அதே நேரத்தில் இளைஞர்களுக்கு முதியவர்களினுடைய அனுபவம் முதியவர்களினுடைய நிதானம் முதியவர்களினுடைய பட்டறிவு உறுதியாக தேவை இவை இரண்டையும் பகிர்ந்து கொள்ளுகிற போது ஒரு புதிய கலவையாக ஒரு புதிய வரவுகள் நமக்கு வரும் அப்படி இல்லாமல் இவனுக்கு என்ன தெரியும் என்று இளையவர்களை பார்த்து பெரியவர்களும் இவர் ஒரு பழங்காலத்து மனிதர் என்று பெரியவர்களை பார்த்து சிறியவர்களும் கருதுகிற போது அந்த இடைவெளி பெரிதாக போய் இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் பயன்படாமல் இரண்டு பேரும் சேர்ந்து சமூகத்துக்கும் பயன்படாமல் போய்விடுகிறார் அந்த அலுவலகத்தில் அந்த பெரியவர் மிக பொறுமையாகவே இருந்திருக்கிறார் எப்போதும் போல அவர் செய்திகளை இந்த கட்செவி ஊடகங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற போது பொதுவான செய்திகளை கூட அந்த பையனுக்கு அனுப்புகிறார் அவரிடத்திலேருந்து விடை வருவதில்லை பல நேரங்களில் பல செய்திகளை சொல்லி அனுப்புகிறார் அந்த பையன் திருப்பிச் சொல்லுவதில்லை ஆனாலும் இவர் அது குறித்து கவலையே படாமல் தொடர்ந்து தன் நிலைப்பாட்டில் தன் சுபாவத்திலிருந்து மாறாமல் அப்படியே இருந்திருக்கிறார் எந்த ஒன்றாக இருந்தாலும் அந்த இளைஞனை போய் மதித்து அவன் அறையில் அமர்ந்து பேசுவது ஆனால் அவன் ஒரு நாளும் இவர் அறைக்கு வருவதில்லை அவரை முடிந்தால் இங்கே வர சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறான் அதற்கும் அவர் போய் பேசிவிட்டு வந்திருக்கிறார் இதையெல்லாம் அவர்கள் விவரித்து சொன்னது எதற்காக என்றால் இப்படி ஏறத்தாழ ஒன்றரை ஆண்டு காலம் முடிந்ததற்கு பிறகு ஒரு நாள் அவனுக்கே மனம் மாறி நண்பர்களிடம் பேசும்போது நான் எவ்வளவு தூரம் அவரை புறக்கணித்தாலும் அவரால் எப்படி தொடர்ந்து என்னிடத்தில் அதே மனித நேயத்தை அன்பை காட்ட முடிகிறது என்று தெரியவில்லை என்று அவன் சொல்லியிருக்கிறான் அதற்கு பிறகு அந்த இளைஞனிடத்தில் மாற்றம் வந்திருக்கிறது அவனே போய் பேசியிருக்கிறான் போய் சில நேரங்களிலே அவரிடத்திலே அறிவுரைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறான் அப்போது கூடியிருக்கிற மற்ற நண்பர்கள் அவருடைய வயது ஒத்தவர்கள் அவரை பார்த்து கேட்டிருக்கிறார்கள் உன்னை இத்தனை காலம் அவன் புறக்கணித்தான் இன்றைக்கு உன்னிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியவைகள் இருக்கின்றன என்று அவனுக்கு புரிந்து உன்னிடம் வருகிறான் இப்போது ஏன் நீ அவனிடம் பேசி கொண்டிருக்கிறாய் அல்லது இப்போது ஏன் நீ அவன் கேட்பதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாய் என்றபோது அந்த பெரியவர் நிதானமாக சொல்லியிருக்கிறார் எல்லோரோடும் இணக்கமாக போவது என்னுடைய ஸ்வாவம் அப்படி விலகி நிற்பது அந்த பிள்ளையின் ஸ்வாவமாக இருக்கலாம் இது இரண்டுமே வயது சார்ந்ததில்லை பெரியவர்கள் எல்லோரும் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்றோ இளையவர்கள் எல்லோரும் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்றோ சொல்ல முடியாது இதற்கு மாறுதலையாகவும் பல நிகழ்வுகள் பல இடங்களிலே உண்டு மிக பொறுமையாக போகிற இளைஞர்களும் உண்டு சிறுசிடுத்து கொள்கிற பெரியவர்களும் உண்டு இவர் சொல்கிறார் இது வயது சார்ந்ததில்லை படிப்பு சார்ந்ததில்லை அனுபவம் சார்ந்ததில்லை இது என் சுபாவம் சார்ந்தது நான் இணக்கமாகவே இருக்கிறேன் என்னை மதிக்காதவர்களிடமும் இணக்கமாக இருக்கிறேன் ஆனால் அந்த அன்பு வெல்லும் என்கிற நம்பிக்கையோடு தான் நான் இருக்கிறேன் இன்றைக்கு அந்த அன்பு வென்றிருக்கிறது என்பதுதான் எப்போது நம்முடைய அன்பும் மனிதநேயமும் வெற்றி பெறுகிறதோ அப்போது அவரை நாம் ஒதுக்கி தள்ளிவிடுவோமானால் இத்தனை காலம் அன்பாக இருந்ததற்கு என்ன பொருள் என்று அவர் கேட்டபோதுதான் மற்றவர்களுக்கே விளங்கி இருக்கிறது எனவே மற்றவர்கள் நமக்கு செவி சாய்க்கிறார்களோ இல்லையோ நம்மை பார்த்தவர்கள் இணக்கமாக வருகிறார்களோ இல்லையோ நாம் மற்றவர்களிடம் இணக்கமாக இருப்பதும் மற்றவர்களின் கருத்துகளுக்கு செவி சாய்ப்பதும் மற்றவர்களை மதிப்பதும் அவர்கள் நம்மை மதிக்கவில்லை என்றாலும் அவர்களை மதிப்பதும் அவர்கள் நம்மிடம் அன்பு காட்டவில்லை என்றாலும் நாம் அன்பு காட்டுவதும் மிக பொறுமையான ஒரு செயல்தான் என்றாலும் அன்புதான் உலகில் இறுதியாய் வெல்லும் என்பதை மெய்ப்பிக்கிற செயல் இந்த குணங்களையெல்லாம் இந்த பண்பு நலன்களையெல்லாம் இந்த இணக்க உணர்வுகளையெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் பிள்ளைகளுக்கு வெறும் இனிப்பு வழங்குதல் மட்டுமே அது குழந்தைகளின் நாள் ஆகாது அல்லது குழந்தைகளை பாட்டு பாட வைப்பதும் ஒரு கேளிக்கையான நிகழ்ச்சிகளுக்கு தயாரிப்பது மட்டுமே குழந்தைகள் நாடுக்கு போதுமானதில்லை அன்பை பாசத்தை இணக்கத்தை கூட்டுறவை கற்றுக் கொடுப்பதற்கு இந்த குழந்தைகள் நாள் இந்த குழந்தைகள் நாள் உதவட்டும் நாள்தோறும் நம் உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்கின்றோம் அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபடுவது எவ்வாறு என்பதை பற்றியும் நம் உடலை நாம் எவ்வாறு சீராக வைத்திருக்கலாம் என்பதை பற்றியும் இன்றைய மருத்துவம் பகுதியில் பார்க்கலாம் நம் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம் வணக்கம் இன்றைக்கி ஆலோசனை நேரத்தில் நம்ம பார்க்க போவது ஆண்களும் குழந்தையின்மையும் இப்போ ஆண்களுக்கு நம்ம ரத்த டெஸ்ட் ப பண்ணுறோம் இந்த ரத்த பரிசோதனை எதுக்கு செய்கிறோன்னா அவங்க ஹார்மோன் லெவல் கரெக்டாக இருக்கா அவங்களுடைய ஜென்ரல் ஹெல்த் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்குறதுனா பார்க்குறதுக்கோசரம் இப்போது குழந்தையின்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபது சதவீத குழந்தையின்மை ஆண்களினால் ஸோ இது வந்து ஒரு மிகவும் முக்கியமான ஒரு டாபிக் சில பேருக்கு வந்து இந்த விந்து பரிசோதனையில் எல்லாமே நல்லாயிருக்கும் அதாவது இருபது மில்லியனுக்கு மேலே இருக்கும் ஐம்பது பர்சன்ட் அதில் வந்து அசைவுத்தன்மை நல்லா இருக்கிற விந்தாக இருக்கும் அண்ட் அமைப்பு வந்து நாலு பர்சன்ட் மேலே நார்மலாக அமைப்பு இருக்கும் இதுதான் நம்ம எதிர்பார்க்குறது ஆனால் சில பேருக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணும் எல்லா விதத்துலையும் நல்லா இருப்பாங்க எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு குழந்தையின்மை ஸோ இது வந்து மீண்டும் மீண்டும் தோல்வி ஸோ இந்த மாதிரி ஆண்களுக்கு நம்ம பார்க்க வேண்டியது டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்ற புது டெஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போவே கம்ப்யூட்டரைஸ் சீமன் அனாலிசிஸ் பண்ணுறது நல்லது இதில் வந்து உங்களுக்கு அந்த எண்ணிக்கை அசைவுத்தன்மை அமைப்பு இதெல்லாம் வந்து ஒரு பர்ஃபெக்ட் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் போஸ்ட் வாஷ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த விந்தை வாஷ் பண்ணி அந்த செத்து போன அந்த ஸ்பேம் எல்லாம் நீக்கி அந்த பேட் எல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் ப்யூராக நம்ம ஸ்பேம் எடுத்து இது அந்த ஸ்பேம் தான் நமக்கு வந்து குழந்தையை கொடுக்கறதுக்கு உள்ள அமைப்பு இருக்கிற ஸ்பேம் ஸோ போஸ்ட் வாஷ் அப்படின்றது இந்த பியூர் ஸ்பாம் ஸோ இந்த போஸ்ட் வாஷ் வந்து ஒரு பத்து மில்லியனுக்கு மேலே இருந்துச்சுன்னா நூறு பெர்சன்ட் அசைவு அல்ல அட்லீஸ்ட் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அசைவு இருக்கிறதா இருந்துச்சுன்னா நல்லது ஸோ இந்த மாதிரி ஆண்களுக்கு சில பேர் இதெல்லாம் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் தோல்வி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆண்களுக்கு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் டெஸ்ட் புது டெஸ்ட் இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம டிஎன்ஏ லெவலில் போயிட்டு நார்மலாக டிஎன்ஏல ரெண்டு ஸ்ட்ராண்ட் இருக்கும் இதில் ஒரு ஸ்டாண்ட் பிரேக் ஆச்சுன்னா கூட அந்த விந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் அதோடைய ஃபங்க்ஷன் சரியாக இருக்காது அதனால் இது இயங்கிறது வந்து சரியாக இல்லாததுனால உங்களுக்கு குழந்தையின்மை ஏற்படுது அண்ட் கருச்சிதைவும் இது ஏற்படுறதுக்கு இது ஒரு காரணம் ஸோ இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்றது முப்பது சதவீதத்துக்கு கம்மியாக இருக்கணும் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து அதை சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சிகிச்சையை கொடுக்கணும் இது எதன் என்ன காரணம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் நம்ம ஆல்கஹால் அதுக்கப்புறம் ரொம்ப ஹீட்டான அட்மாஸ்ஃபியரில் வேலை செய்கிறது ரொம்ப டென்ஷனாக இருக்கிறது லேப்டாப் இது வந்து நம்ம மடியிலையே க வச்சுட்டு நம்ம வேலை செய்கிறதுனால சில அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுனால ஏற்படலாம் இதை தவிர வேரிகோசீல் அதாவது ரத்த ஓட்டத்தில் தேக்கம் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் அதிகமாகும் ஸோ இதுக்கு வந்து சிகிச்சை என்னென்னா பெரும்பாலும் விட்டமின் மினரல்ஸ் இதெல்லாம் கொடுத்தே நம்ம சரி செய்யலாம் ஸ்மோக்கிங் ஆல்கோஹால் அவங்க இருக்கிறதனால அதை வந்து நிறுத்துறது நல்லது லேப்டாப் வந்து யூஸ் பண்ணுறது டேபிள் மேலே வச்சுட்டு யூஸ் பண்ணும் மடி மேலே வச்சுட்டு யூஸ் பண்ணக்கூடாது அண்ட் தூக்கம் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ஆறு மணி நேரமாவது மினிமம் தூக்கம் இருக்கிறது நல்லது டென்ஷன் இல்லாமல் வேலை செய்யணும் அண்ட் அடுத்தது வந்து முக்கியமாக இந்த வேரிகோசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த மருந்தில் சரியாகலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து லேப்ரஸ்கோப் வழியை அது சரி செய்யலாம் அண்ட் இதனால் வந்து அறுபத்தஞ்சு சதவீத ஆண்களுக்கு அந்த கவுண்ட்டு மூவ்மெண்ட் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டு அவங்களுக்கு இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷனும் கம்மியாகிட்டு அவங்களுக்கு நேச்சுரலாகவே நிற்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தலாம் ஸோ நம்ம ஒரு ஆண் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பார்க்குறது செமன் டெஸ்ட்டு ஒரு ஸ்கேன் பண்ணி இந்த வேரிகோசியில் இருக்கா அப்படின்றத பார்ப்போம் அண்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இதெல்லாம் சால்வ் பண்ணோன்னாலே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆண்களுக்கு வந்து சில சமயம் ரொம்ப கம்மியாக கவுண்ட் இருக்கும் பத்து இருபது இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆண்களுக்கும் இக்ஸி என்ற முறையில் ஒரு விந்து எடுத்து முட்டையில் செலுத்தி கருவை உருவாக்கி கர்ப்ப வச்சு அவங்களுக்கு வந்து அந்த கர்ப்பத்தை கொடுக்கலாம் இது இதை விட ஹையர் டெக்னாலஜி என்னென்னா இக்ஸியில் நம்ம ஸ்பாமல் நானூறு டைம் பெருசாக பார்ப்போம் இம்சியில் நம்ம ஸ்பேமை ஏழாயிரம் டைம் பெருசாக பார்த்து பெஸ்ட்டு ஸ்பேம் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம முட்டையில் செலுத்துறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் ஆகிற பேபியோடைய தரம் நல்லா இருக்கும் அதனால் நமக்கு ப்ரெக்னெண்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அண்ட் கருச்சதை ஏற்படுறதுக்கு பத்து பர்சன்ட் வந்து கம்மியாது ஸோ இதனால் நமக்கு ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டாவது இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரெக்னன்சி ரேட்டில் எதிர்பார்க்கலாம் அடுத்தது விந்தே இல்லாதவங்களுக்கும் உங்களால் வந்து குழந்தை கொடுக்க முடியும் இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த இருந்து ஒரு சிறு சிறு டிஷ்யூ எடுத்து அதில் வந்து உற்பத்தி இருக்கா அப்படின்றத பார்த்து இருந்துச்சுன்னா அதை எடுத்து ஃப்ரீஸிங்கில் வச்சுட்டு நம்ம டெஸ்டியூபேபி முறையில் அந்த விந்தை எடுத்து முட்டையில் செலுத்தி அதுக்கப்புறம் நம்ம கருவை உருவாக்கலாம் ஸோ இந்த மாதிரி சில பேருக்கு வந்து பழைய ரிசல்ட்டெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க அதில் விந்தே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் டெஸ்டிகுலர் ஸ்பேம் மேப்பிங்னு இருக்குது மைக்ரோடிசி அப் அப்படின்றதுக்கு பேர் இந்த மைக்ரோடிசியில் மைக்ரோஸ்கோப் வச்சு பல இடத்துல நம்ம சிறு சிறு ஓப்பனிங் போட்டு அதில் வந்து நம்ம அந்த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் சொல்லுவோம் அதை பார்த்து அதுலேருந்து நம்ம ஸ்பேம் எடுத்து யூஸ் பண்ணலாம் இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒன்றுமே இல்லை ஸ்பேம் அப்படின்னு ரிசல்ட் வந்தவங்களுக்கும் இதில் வந்து ஸ்பேம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லேசர் வழியாகவும் இந்த மேப்பிங் பண்ணி உங்களால் வந்து அந்த ஸ்பேம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்தப்பில் அந்த ஸ்பேம் எடுத்து நம்ம அவங்களுடைய ஓன் விந்தில் நம்ம வந்து கருவை உருவாக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெர்ம் கவுண்டே இல்லை அப்படின்னு ஆண்கள் வந்தாங்கன்னா அவங்க டிப்ரெஸ் ஆக வேண்டிய கார் தேவையே இல்லை அவங்களுக்கும் வந்து தன்னுடைய ஓன் விந்தில் அவங்களுக்கு குழந்தை உருவாக்குறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதிகமாக உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட்ஸ் வந்து பெட்டராக இருக்கும் அண்டு யூஷ்வலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நவீன சிகிச்சை முறைகள் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி தோல்வி அடைந்தவர்களுக்கும் நமக்கு வந்து வெற்றியை கொடுக்க முடியும் இப்போ விந்தோடைய தரத்தை பார்க்குறது நான் சொன்னேன் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ப்ரியஸ்கோப் அப்படின்னு இருக்குது ஸோ இது வந்து ஒரு இன்குபேட்டர் நார்மல் இன்குபேட்டரில் நம்ம டெய்லி பேபியை வெளியில் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வளர்ச்சியை பார்த்து உள்ளே வைக்கணும் ஆனால் எம்பிரியோஸ்கோப்பில் வந்து அது நம்ம ஹியூமன் பாடியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கியிருக்காங்க ஸோ ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு டெம்பரேச்சர் இதெல்லாம் ஒரே சம நிலைமையில் இருக்கிறதுனால அந்த பேபி டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுனால அதோடைய தரம் நல்லாயிருக்கும் அடுத்தது அதில் இன்பில்ட் கேமரா இருக்குது ஸோ ஆட்டோமேட்டிக்காக இருபது நிமிஷத்துக்கு ஒரு தரம் பிக்சர் எடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஃபைனலாக வந்து அவங்க நேமை போட்டிங்கன்னா எல்லா எம்ப்ரியோவும் ஸ்க்ரீனில் வரும் ஒவ்வொரு எம்ப்ரியோவாக கிளிக் பண்ணோன்னா அதோடைய ஃபுல் டெவலப்மெண்ட் ரெக்கார்டிங்கை நம்ம பார்க்கலாம் அண்ட் இந்த எம்ப்ரியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற எம்ப்ரியோவில் பெஸ்ட் எம்ப்ரியோ அது தானாகவே செலக்ட் பண்ணி கொடுத்துரும் அதை எடுத்து நம்ம உள்ள வச்சோம்னா நமக்கு கர்ப்பமாகும் வாய்ப்பு வந்து அதிகரிக்கும் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கருவோடைய ஓடு திக்காக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம உள்ளே வைச்சோன்னா அந்த கரு வெளியில் வரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் ஸோ லேசர் யூஸ் பண்ணி அந்த ஓடை வந்து மெலுசாக்கி உள்ளே வச்சோன்னா கரு வெளியில் வரது வந்து ஈஸியாகிடும் அடுத்தது இந்த கரு உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி எம்பரியோ குளூன்னு இருக்குது ஸோ இந்த க்ளூ வந்து கம் அது வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அது வந்து நம்ம எம்பிரியோவில் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கர்ப்பப்பை உள்ள வைச்சோன்னா அது போய் ஒட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நவீன சிகிச்சை முறைகள்னால உங் நம்ம ப்ரெக்னன்சி ரேட்டை வந்து டெஃபினட்டாக வந்து கூட்ட முடியும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பார்த்திங்கன்னா பத்து பர்சன்ட் தான் ப்ரெக்னென்சி ரேட் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபதுலேருந்து எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் கூட சில குறிப்பிட்ட பெண்களுக்கு கேஸ் நல்ல பியோர் எந்த பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லாத சிறு வயசு இருக்கிறவங்களுக்கு எந்த எண்பது சதவீதம் கூட நம்ம எடுத்துகிட்டு வரலாம் ஸோ இந்த அதிநவீன சிகிச்சை முறைகள்னால நம்ம இந்த கர்ப்பமாகும் வாய்ப்பை வந்து அதிகரிக்கலாம் மீண்டும் மீண்டும் தோல்வி அடைந்தவர்களுக்கும் அவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை சரி செஞ்சு நவீன சிகிச்சை முறைகளில் செஞ்சோன்னா உங்களுக்கு வந்து வெற்றி அடைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது முக்கியமாக வந்து வயதான பெண்களுக்கு நமக்கு வந்து இந்த அதிநவீன சிகிச்சை முறைகள் நாள் நம்ம ட்ரை பண்ணோன்னா அவங்களுக்கு இது இதுக்கு முன்னாடி மீண்டும் மீண்டும் தோல்வி அடைந்தவர்களுக்கும் வெற்றி அடையும் வாய்ப்பு இருக்குது அண்டு ரொம்ப முட்டையுடைய தரம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி சைட்ரோப்ளாஸ்மிக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இல்லை நமக்கு வந்து வேற முட்டை யூஸ் பண்ணி ஹஸ்பண்டோட விந்து யூஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு அந்த கருவை உருவாக்கி அவங்களுடைய கர்ப்பப்பையில் செலுத்தி நம்ம வந்து வெற்றி அடையும் வாய்ப்பை வந்து அதிகரிக்கலாம் ஸோ இந்த முக்கியமான அட்வைஸ் என்னென்னா குழந்தையின்மை அப்படின்றது முந்தி மாதிரி கிடையாது இப்போ வந்து நிறைய சிகிச்சை முறைகள் இருக்குது நம்ம வந்து அந்த மனசு வந்து தைரியப்படுத்திட்டு நம்ம வந்து மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சால் உங்களுக்கு வந்து தொண்ணூற்றி எட்டு சதவீதம் க தம்பதியர்களுக்கு குழந்தை கட்டாயம் உண்டு மிச்ச ரெண்டு பேர் வந்து அவங்களும் வந்து மனசு வச்சோன்னா நம்மளால் கொடுக்க முடியும் இப்போ கர்ப்பப்பை இல்லைன்னா அவங்களுக்கு வந்து தாய் மூலியமாக இது பண்ணிக்கலாம் முட்டை இல்லைன்னா நம்ம கரு முட்டை தானம் எடுக்கலாம் அதே மாதிரி விந்து இல்லைன்னாலும் நம்ம தானம் எடுக்கலாம் ஸோ அது வந்து கர்ப்பப்பை நல்லா இருந்துச்சுன்னா இந்த விந்து முட்டை ரெண்டுமே நல்லா இல்லைன்னா வந் வேற கருவை உருவாக்கி நம்ம வந்து உள்ள வச்சு நம்ம வந்து ஒரு அழகான குழந்தைய பெற்றுக்கலாம் அதனால வந்து உங்களுக்கு தோல்வி அடை அடையும் வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம வெற்றி அடைவது நம்ம மனசில் இருக்கிற தைரியமும் விடாமுயற்சியும் தான் வணக்கம்